ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம் இந்த குட்ஹாவ் வச்சு நம்மளால இங்கிலீஷில் ஏகப்பட்ட சென்டென்சஸ்ஸை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேசலாங்க அதுக்கு முன்னாடி இந்த குட்ஹாவ் அப்படிங்கிறத எப்படிப்பட்ட தமிழ் சென்டென்ஸ்க்கு பேசணுன்னு சொல்லிட்டு இங்கே நான் நாலு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்களேன் நான் படிச்சிருக்கலாம் நான் வந்திருக்கலாம் நான் போயிருக்கலாம் நான் சாப்பிட்ருக்கலாம் இப்போது நல்லா கவனிங்க இந்த நாலு சென்டென்ஸை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்டென்ஸ் அதாவது கடந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுதாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நல்லா கவனமாக கவனிங்க பாஸ்ட் அதாவது கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு எபிலிட்டி இருந்திருக்கும் ஆனால் அதை நாம் செஞ்சுருக்க மாட்டோம் அல்லது நம்மளால் அதை செய்ய முடியாமல் போயிருக்கும் இந்த நாலு சென்டென்ஸை பாருங்க நான் படிச்சிருக்கலாம் என்னால் முன்னாடி நல்லா படிக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் நான் படிக்காமல் போயிட்டேன் நான் சொல்கிறேன் நான் படிச்சிருக்கலாம் நான் படிச்சிருந்தா நல்லா வேலைக்கு போயிருப்பேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட தமிழ் சென்டென்சஸை நம்ம டெய்லி லைஃப்லையுமே நம்ம பேசுவோங்க இந்த மாதிரி பேசக்கூடிய தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் நம்ம குட் ஹேவ் வச்சு தான் நம்ம பேசணும் இப்போ உங்களுக்கு இந்த குட்ஹாவ் அப்படிங்கிறத எங்கே எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ண போகிறோம் அப்புடின்னா இந்த கான்செப்டில் நிறைய சென்டென்சஸை இங்கிலீஷில் நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன் ஒரு சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அதாவது கட்டமைப்பும் நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணுங்க அப்படி தெரிஞ்சால் தான் அந்த சென்டென்ஸை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பேச முடியும் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ வி யூ இட் அதுக்கப்புறம் நம்ம நேம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோங்க நம்ம இந்த கான்செப்டில் ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற ஏழு சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசணுங்க இன்னைக்கு நம்ம ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக புரியுங்க இப்போ நீங்கள் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை நீங்கள் பேசின உடனே குட்ஹாவ் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிடணும் புரிஞ்சிருச்சாங்க ஐ ஹாவ் நீங்கள் பாதி சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசிட்டீங்க இப்போ நீங்கள் அடுத்து ஃபைனலாக என்ன பேச போகிறீங்க அப்படின்னா வேர்பு வேர்புன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம செய்யக்கூடிய செயல் அதாவது கடந்த காலத்தில் நம்ம என்ன செயலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரோமோ அந்த வேபை தான் இங்கே நம்ம எழுதணும் ஆனால் அந்த வேபோட மூணாவது வடிவம் அதாவது வி த்ரீன்னு சொல்லுவோம் அந்த வி த்ரீ வேர்பை தான் இங்கே எழுதணுங்க இப்போ நான் உங்களுக்கு வி ஒன் வி டூ வி த்ரீ வேபு என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீடெயிலாக சொல்லி கொடுக்குறேன் இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஒரு மூணு சிம்பிளான வேர்பு எழுதியிருக்கேன் கோ கோ அப்படின்னா போகிறது இதை தான் நம்ம வி ஒன் வேப் அப்படின்னு சொல்லுவோம் வென்ட் அப்புடின்னா வி டூ வே டூ அப்படிங்குறத நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சிருச்சாங்க அடுத்து பாருங்கள் கான் கான் அப்புடின்னா வி த்ரீ வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற வேர்பை வி ஒன் வி டூ வி த்ரீ தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து பாருங்கள் டூ அப்புடின்னா செய்கிறது இது வி ஒன் V2 வி டூ did V3 டிட் வி த்ரீ அப்புடின்னா டன் அடுத்து பாருங்களேன் சே அப்புடின்னா சொல்கிறது இதை நம்ம V1 ஒன் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் செட் அப்படிங்கிறத வி டூ வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் செட் இதையும் நம்ம V3 த்ரீ வேப் அப்படின்னு சொல்லுவோம் சில verbலாம் பார்த்தீங்கன்னா வி டூ வி த்ரீ எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா இப்போ நமக்கு இங்கே இருக்கிற இந்த வி த்ரீ வேர்பை தான் நம்ம பயன்படுத்தணும் வி ஒன் வி டூ இந்த வேர்பை இங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸாகவே அமையாதுங்க ஓகேங்க இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நல்லா கற்றுக்கிட்டீங்களா சப்ஜெக்ட் குட் ஹாவ் வேர்பு வேர்போட வி த்ரீ ஃபார்ம் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு எல்லாருமே சேர்ந்து சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாமா இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் நல்லா படிச்சிருக்கலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா இன்றைக்கி நம்மளால் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியல நம்ம சொல்லுவோம் சின்ன வயசில் நான் நல்லா படிச்சிருக்கலாம் நான் நல்லா படிச்சிருந்தேன் அப்புடின்னா கண்டிப்பாக இப்போ நல்ல ஒரு வேலையில் இருப்பேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு விஷயம் நல்லா கவனிங்க கடந்த காலத்தில் அதாவது பாஸ்டில் உங்களால் நல்லா படிக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் படிக்காமல் போயிருப்பீங்க இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம குட்ஹே வச்சு தான் பேசணும் பேசலாமா ஃபஸ்ட் இந்த சென்டென்ஸில் நம்ம எப்படி பேச ஆரம்பிக்கணும் யாரை பற்றி நம்ம இந்த சென்டென்ஸில் பேசுகிறோமோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேச ஆரம்பிக்கணும் அவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லுங்க நான் என்னை பற்றி நான் பேசுகிறதுனால ஃபர்ஸ்ட் நான் ஐ அப்படின்னு தான் பேச ஆரம்பிக்கணும் ஓகேங்களா ஐ அப்படிங்கிறத நம்ம பேசின உடனே என்ன பேச ஆரம்பிச்சிடணும் have இப்போ எல்லாருமே சேர்ந்து பேச போகிறோம் ஐ குட்ஹாவ் ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பேசணும் வேர்பு இந்த சென்டென்ஸில் என்ன வேர்ப் இருக்குது படிச்சிருக்கலாம் அப்படின்னா படிக்கிறது ஒரு செயல் படிக்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்வோம் ஸ்டடி இப்போ இந்த ஸ்டடி அப்படிங்கிற வேர்பை அப்படி இங்கே போடக்கூடாது அப்படி போட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸாக வராது நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த கான்செப்டில் நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்புடின்னா வேர்போட வி த்ரீ ஃபார்ம் அதோட மூன்றாவது வடிவத்தை தான் இங்கே நம்ம பேசணும் ஸ்டடியோட வி த்ரீ ஃபார்ம் என்னது என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஸ்டடி வி ஒன் ஃபார்ம் ஸ்டடிட் வி டூ ஃபார்ம் ஸ்டடீட் வி த்ரீ ஃபார்ம் அப்போனா நம்ம இங்கே இருக்கிற ஸ்டடீடை தான் இங்கே பயன்படுத்தணும் சேர்ந்து பேசலாமா ஐ குட் ஹாவ் ஸ்டடீட் நான் படிச்சிருக்கலாம் இந்த சென்டென்ஸ் இன்னும் முடியல நான் நல்லா படிச்சிருக்கலாம் நல்லா அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது இது எப்படி சொல்லலாம் வெல் இப்போ எல்லோருமே சேர்ந்து பேசலாமாங்க ஐ குட் ஹாவ் ஸ்டடீடு வெல் ஐ குட் ஹாவ் ஸ்டடீடு வெல் நான் நல்லா படிச்சிருக்கலாம் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா நான் அங்கே போயிருக்கலாம் என்னால் கடந்த காலத்தில் அங்கே போயிருக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் நான் போகலை எப்படி சொல்லலாம் நாங்க போயிருக்கலாம் சிம்பிள் தாங்க ஐ குட் ஹாவ் அடுத்து என்ன வேர்பு இங்கே இருக்குது போயிருக்கலாம் போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் கோ இப்போ இந்த கோவை அப்படியே இங்கே எழுதக்கூடாதுன்னு தெரியும் கோவோட வி த்ரீ ஃபார்ம் என்ன அதோடய மூன்றாவது வடிவம் என்ன என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் கோ வெண்ட் கண்ட் கோன் அப்போனா இந்த இடத்துல எந்த வேர்பை நம்ம பயன்படுத்தணும் சூப்பருங்க கான் சொல்லலாமா ஐ குட் ஹவ் கான் நான் போயிருக்கணும் எங்கே போயிருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அங்கே போயிருக்கணும் அங்கே அப்புடின்னா டேர் சொல்லுங்க டேர் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லலாமா சேர்ந்து பேசலாமா ஐ கான் தர் ஐ கான் தர் நான் அங்கே போயிருக்கலாம் இப்போ அடுத்து பாருங்க நான் சொல்லியிருக்கலாம் எப்படி சொல்லலாம் சிம்பிள் தாங்க ஐ குட்ஹாவ் இங்கே என்ன வேர்பு இருக்குது சொல்கிறது சொல்கிறது எப்படி சொல்லலாம் சொல்லுங்க டெல் டெல்லோட வி த்ரீ ஃபார்ம் என்ன என் கூட சேர்ந்து சொல்லுங்க டெல் டோல்ட் டோல்டு வி டூவும் வி த்ரீயும் சேமாக தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறது வி த்ரீ ஃபார்ம் தான் ஓகேங்களா வி டூவில் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் செட்டோட இந்த வேர்ப் எடுத்து இங்கே பயன்படுத்தக்கூடாது வி த்ரீல என்ன இருக்குதோ அதை தான் நம்ம பேசணும் ஓகேங்களா பேசலாமா ஐ குட் ஹாவ் டோல் ஐ குட் ஹாவ் டோல் நான் சொல்லியிருக்கலாம் இப்போ ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட் நான் ஒன்ட்ட சொல்லியிருக்கலாம் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் உங்களால் முடியல அல்லது தெரியல அப்படின்னா பரவாயில்லங்க கீழே போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருப்பாங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் நாங்கள் சொல்லியிருப்போம் ஓகேங்களா இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் நான் வந்திருக்கலாம் என்னால் நேற்று ஆஃபீஸ்க்கு வந்திருக்க முடியும் ஆனால் நான் வரல நினச்சா வந்திருக்கலாம் சொல்லுவேன் பார்த்தீங்களா நான் வந்திருக்கலாம் ஆன்சர் பண்ணுங்க ஆய் குடாவ் இங்கே என்ன வேர்பு இருக்குது வர்றது வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில் கம் ஐ குடாவ் கம் இந்த சென்டென்ஸ் ஒரு கரெக்டான சென்டென்ஸா சொல்லுங்க பார்க்கும் ஆமாங்க கரெக்டான சென்டென்ஸ் தான் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் கம் அப்படிங்கிறது வி ஒன் வேர்ப் தானே இதை நீங்கள் அப்படியே போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம் கம்மோட வி த்ரீ ஃபார்மும் கம் தான் இங்கே கவனிங்க கம் வி ஒன் வேர்ப் கேம் வி டூ வேர்ப் கம் வி த்ரீ புரிஞ்சிருச்சாங்க ஆனால் இந்த சென்டென்ஸில் நம்ம பேசியிருக்கிற கம் அப்படிங்கிற வேப் வி த்ரீ தான் வி ஒன் வேர்ப் கிடையாது இப்போது எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா ஐ குட் ஹாவ் கம் நான் வந்திருக்கலாம் இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் நான் அங்கே வந்திருக்கலாம் இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணுங்க அடுத்து பாருங்கள் நான் செய்திருக்கலாம் போன வாரம் நான் அந்த வேலையை செஞ்சிருக்கலாம் என்னால் செய்ய முடிஞ்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக செய்கிறதுக்கான எபிலிட்டி நம்மகிட்ட இருந்திருக்கும் ஆனால் நம்ம அதை செஞ்சுருக்க மாட்டோம் இப்போ ப்ரெசெண்ட்டில் அதை நினச்சி சொல்கிறோம் பார்த்தீங்களா போன வாரம் அந்த வேலையை செஞ்சுருக்கலாம் எப்படி சொல்லலாம் ஐ குட் ஹாவ் இங்க என்ன வேர்பு இருக்கு செஞ்சிருக்கலாம் செய்கிறது ஒரு வேர்பு இது அப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டூ do வி த்ரீ ஃபார்ம் என்ன என் கூட சேர்ந்து சொல்லுங்க பேசலாமா ஐ குட் ஹாவ் டன் செஞ்சுருக்கலாம் இப்போ ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட் நான் அதை செஞ்சிருக்கலாம் எல்லோரும் ஆன்சர் பண்ணுறீங்களா மறக்காமல் பண்ணிடுங்க ஓகேங்க அடுத்து பாருங்களேன் நான் அதை வாங்கியிருக்கலாம் ஆமேஸானில் போன மாதம் பயங்கர ஆஃபர் கொடுத்துருந்தாங்க போன மாதம் வாங்கிறதுக்கான பணமும் என்கிட்ட இருந்துருக்கு ஆனால் நான் தான் அதை வாங்கலை சொல்லலாமா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சாங்க இந்த குட்ஹாவ் அப்படிங்கிறத எங்க எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சிருச்சா நான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் ஓகேங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும் நான் அதை வாங்கி இருக்கலாம் ஐ குட் ஹேவ் இங்கே என்ன வேர்பு இருக்குது வாங்குறது இதை தான் நம்ம வர்வ் அப்படின்னு சொல்கிறோம் வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷில் பை இப்போ பையோட வீ த்ரீ ஃபார்ம் என்ன சூப்பருங்க பாட் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா ஐ குட் ஹாவ் பாட் இட் ஐ குட் ஹவ் பாட் இட் நான் அதை வாங்கி இருக்கலாம் இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற ஒரே ஒரு தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க் நான் ஆங்கிலம் படித்திருக்கலாம் இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்டில் சொல்லுங்கள் இனிமேல் நீங்கள் யாருமே என்னால் இங்கிலீஷ் பேச முடியல அப்படிங்கிற கவலைப்படக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் உங்களுக்காக தான் இருக்குது அதனால தான் சின்ன சின்ன கான்செப்டை நான் எடுத்து அதை எந்த இடத்துல எப்படி அதோடய ஸ்ட்ரக்சர் என்ன எப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மறக்காமல் எல்லாருமே ரெகுலராக வீடியோ பாருங்கள் அது உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் இதுபோல் நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ